கிறிஸ்து இயேசுவினால் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:11 இப்படி சொல்லுகிறது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியான ஒரு ஜபத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லுகிறார். ஜபத்திலே இவைகளெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் ஒரு வார்த்தை, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்றைக்கி நிறைய நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் எல்லாம் மொத்தமாக நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம கஷ்டமே இல்லாமல் ஊழியம் செய்யலாம், கஷ்டமே இல்லாமல் வாழலாம், கஷ்டமே இல்லாமல் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று நாம் எண்ணி விடுகிறோம். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற எண்ணம் என்ன, காரியம் என்ன, இன்னைக்கு என்னுடைய வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு இன்னைக்கு தாரும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதே அதிகாரத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, நாளைய தினத்தை குறித்து கவலை பாராட்டாதே அப்படின்னு வசனம் சொல்கிறது. நாளைக்கு இது உண்டா இல்லையாங்கிறது அல்ல, அனுதின தேவைகளை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின விதங்களை நீங்கள் பார்க்க முடியும். கொத்தமல்லி அளவிலான மன்னாவை ஆண்டவர் அவர்களுக்கு போஷித்தார். ஒரு வாரத்திற்கு தேவையானவற்றையெல்லாம் நீங்கள் பொறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, அனுதின தேவையான மன்னா அவர்களுக்கு கிடைத்தது. நீங்கள் வேதாகமத்தை தெளிவாக வாசித்தால், ஒருவேளை சோம்பேறிகளாக இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கும் சேர்த்து பொறுக்கி வைத்துக் கொள்வோமே என்று சொல்லி அதை சேர்த்து வைத்தால் அது நாற்றம் எடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்திலே ஓய்வு நாளுக்கு முந்தின நாளிலே ஓய்வு நாளுக்குரியதை அவர்கள் பொறுத்துக் கொள்ளக்கூடிய கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது நாற்றம் எடுக்கவில்லை. ஆச்சரியமாக நம்முடைய தேவைகளை சந்திப்பார். என் பேங்க் அக்கௌண்டில் எவ்வளோ இருக்குது, என்னுடைய பின்னணி எனக்கு எவ்வளோ இருக்குது, நான் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறேன், நோ அன்னன்னைக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. இதை நீங்கள் தினமும் கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய தேவைகளை நீ சந்தியும், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பெரிய தேவை இருக்கப்பா, நோ அது நாளைக்கு உங்களுடைய தேவை பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் அவர் சந்திப்பார். குறுகின தேவைகளையும் சந்திக்கக்கூடியவர், பெரிதான ஒரு தேவைகளையும் சந்திக்கிறவர். அனுதின தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. எனவே நாம் நம்முடைய ஜபத்தில் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்கிற ஜபத்தை நாம் தினமும் நாம் பற்றிக்கொள்வோம். நிச்சயமாகவே அனுதின தேவைகளை கிருபையாக நமக்கு தந்து ஆச்சரியமாக வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமேன்.